மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வரைவு தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது மருத்துவ படிப்புகளுக்கு தேசிய அளவில் நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறும் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எழுபத் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அறிவித்தது ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரையில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டுமே இந்த ஒதுக்கீட்டிற்கு தகுதியானவர்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்தது கட்டாய கல்வியுரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த உள் இட ஒதுக்கீடு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த அறிவிப்பை அவசர சட்டமாக இயற்றவும் அதை நடப்பு ஆண்டிலிருந்தே நடைமுறைப்படுத்தவும் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதனைத் தொடர்ந்து மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வரைவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தாக்கல் செய்தார் இதனையடுத்து சட்ட முன்வரைவை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளார்